வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, கிட்டத்தட்ட 339 பேரை ஏத்திட்டு போன ஒரு மலேசியன் பிளேன் எங்க போச்சுன்னே தெரியாம மர்மமான முறையில இந்த உலகத்தை விட்டே காணாம போயிருச்சு. ஆமாங்க, உண்மைதான். 2014 March 8 MH-370 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலேசியன் பிளேன் குவாலாலம்பூர்ல இருந்து 12:42 AM கரெக்டா டேக் ஆஃப் ஆகுது. அந்த பிளேன்ல மொத்தமா 227 பேசஞ்சர்ஸ், 18,000 மேல பிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள 12 க்ரூ மெம்பர்ஸ் அதுல டிராவல் பண்ணிருக்காங்க. பிளேன் டேக் ஆஃப் ஆகி 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ரேடார்ல இருந்து அந்த பிளேன் மிஸ் ஆகுது. ஆனா அந்த ரேடார்ல பிளேனோட பிளைட் பேட்டர்ன் மட்டும் அப்படியே விசிபிளா இருக்கு. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பிளேனோட பேட்டர்ன் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் ஆயிருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, அது எங்க டேக் ஆஃப் ஆச்சோ அங்கேயே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டியிருக்கு. ஆனா அந்த பிளேனோட டெஸ்டினேஷன் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில 8 AM பெய்ஜிங் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகணும். ஆனா அந்த பிளேன் போன ரூட் எதுன்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன். அடுத்து 2:22 AM கரெக்டா இந்தியன் ஓஷனுக்கு மேல பறந்துகிட்டு இருக்கும் போது அந்த பிளேனோட தொடர்பு முற்றிலுமா துண்டிக்கப்பட்டது. காலையில கரெக்டா 9 மணிக்கு எந்த சிக்னலும் எந்த ஆக்டிவிட்டியும் கிடைக்காததுனால மலேசியன் கவர்மெண்ட் MH-370 ஃப்ளைட் மிஸ் ஆயிருச்சுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட கடைசியா இருக்கிற ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஓசனை தாண்டி அந்த பிளேன் எங்கேயுமே போகல அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. இதுல மர்மமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஓசன் பூரா மலேசியன் கவர்மெண்ட் சல்லடை போட்டு தேடியும் அந்த 15 டன் பிளேனோட ஒரு பீஸ் கூட கிடைக்கல. இதுல நிறைய விதமான வதந்திகள் கிளம்பிச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஏலியன்ஸ் கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாங்க, நார்த் கொரியா அவங்களை கடத்தி அடிமைகளா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க, சில நாடுகள் மிடில் ஆஃப் த இந்தியன் ஓசன்ல கிராஷ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா அவங்க சல்லடை போட்டு தேடினதுக்கு ஒரு பீஸாவது கிடைச்சிருக்கணும். 8 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அந்த பிளேன் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விடையே இன்ன வரை யாருக்கும் கிடைக்கல. MH-370 அப்படின்ற பிளேன் ஒரு மர்மமான கதையாவே இன்ன வரை தொடர்ந்துகிட்டு இருக்கு.